நிறைய ஆண்கள் இருக்கீங்க, உங்களுடைய மனைவிகளை நீங்கள் திருமணம் செய்து கொண்ட புதிதில் அல்லது திருமணத்துக்கு முன்னால் அவங்கள பார்க்கணும்னு எப்படிலாம் துடிச்சிருப்பீங்க? இப்பனா பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, ஏன்னா நிச்சயதார்த்தம் ஆன உடனே கேன்சல் பண்ணிடுது. நிச்சயதார்த்தம் ஆன உடனே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிறது வேற விஷயம், நிச்சயதார்த்தம் ஆன உடனே கேன்சல் பண்ணிடுது. ஏம்மாண்ணா அவரோட நான் 12 நாள் பேசினேன், அந்த ஆள் எதுக்குமே லாய்க்கு இல்லைங்க. திருமணமாய் 10 வருஷம் பேச வேண்டியதை திருமணத்துக்கு முன்னாடி 12 நாள்ல எல்லாம் பேசிருச்சு, அது எதுக்குமே லாய்க்கில்லன்னு சொல்லுது. அது அல்ல, நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது இல்ல, அப்ப எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கும். ஒரு வார்த்தை பேச மாட்டாளா? ஏய் ஒரு வார்த்தை சொல்லு பிள்ளை, ஏய் ஒரு வார்த்தை சொல்லு பிள்ளை, எல்லாரும் பாக்குறாங்க, இப்ப ஒன்னு சொல்லாதீங்க. இப்படிதான் அன்றைக்கு இருந்தது திருமணமான புதிதில், அந்த ஒரு இப்படிதானே இருந்தது. பேசு 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 பேசுன்னு கெஞ்சின மனைவி திருமணமாயி ஒரு 15 வருஷம் ஆச்சுன்னு வைங்க, தாயே நீ கொஞ்சம் வாய மூடுறிய. இந்த பாரு உங்க அம்மா ஆரம்பிச்சிட்டா இனிமே இந்த வீட்டில் யாருமே பேச முடியாது. நான் கேட்டேன், ஏ சார் பேசு 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 அன்னைக்கு சொன்னீங்களா, அது என்ன ஆச்சு? அது அப்போ, அது போன வாரம் வடிவேல் சொல்வார், அது அப்போ. அப்போ அந்த திருமணமான அந்த மாப்பிள்ளை உட்காந்துருப்பாரு, சும்மா பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு பாவனை. அந்த திருமணம் அப்போ தான் முடிச்சு அந்த பெண்ணு பின்னாடி நடந்து போகும், அதோடைய கொலுசு சத்தம் அவரோட காதில் கேட்கும், அதுவே ஒரு பரவசமாக இருக்கும். இப்போ திருமணமாகி 12-13 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, அந்த அம்மா இப்போவும் கொலுசு போட்டிருக்கு, அந்த சத்தத்தை கேட்ட ஞாபகமாக இருக்கு அவங்களுக்கு. இந்த 2 வளையல் போடுற போது, சமையல் உள்ள வேலை செய்கிற போது 2 வளையலும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும், சில்லிங் சில்லிங் சில்லிங்னு, அந்த சத்தமே பரவசமாக இருந்த காலம். இப்போ கணவர்களை மாத்திரம் நான் கேட்கல, மனைவிகளையும் சேர்த்து தான் கேட்கிறேன். அவர் தெருவிலே வருகிற போது செருப்பு சத்தத்தை வைத்து அவர்தான் வருகிறார் என்று தெரிந்து கொண்டு வாசலுக்கு ஓடி வந்த காலங்கள் இப்போது எங்கே போயிட்டு? வரும் வரும், வந்தா இங்க வராம எங்க போகுது? அவங்களோட அம்மா சொல்லுவாங்க, ஏய் மாப்பிள்ள வரா, வரட்டும், இப்ப என்ன பண்ணன்றதுக்கு எந்திரிச்சு நின்னு கும்பிடணும்னு. அப்ப இந்த 2 பேருக்கு நடுவில் அன்பு இல்லையா? நீங்க சொல்லுங்க, அன்பு இல்லையா? அன்பு இல்லையா? என்ன இருக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம், அவதான இப்ப சொல்லி என்னத்தை ஆக போகுது. இந்த அம்மா நினைக்குது, ஆமா ஆமா சொல்லி காலெல்லாம் முடிஞ்சு போச்சு, பாத்துக்கல, அப்புறம் வேலை இருக்கு, அடுப்புல குழம்பு கொதிக்குது, பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கு. ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடைசி வரை கைப்பிடித்து நம்மோடு வருவது வாழ்க்கை துணையாக இருக்கிற அந்த நபர் மாத்திரம்தான். சண்டையெல்லாம் இருக்கும், சண்டை இல்லாம இருந்தா வாழ்க்கையாது, சண்டை இருந்தா நல்லது. சில வீட்டுல சண்டையே இருக்காதுன்னா எனக்கு பயமா இருக்கும், ஏன்னா சண்டை போட கூட லாயக்கில்லன்ற ஸ்டேஜுக்கு போயிட்டு அந்த உறவதுக்கு அப்புறம் நல்லா இருக்காது. இதெல்லாம் ஒரு ஆளுன்னு இதுகிட்ட சண்டை போடணுமா, அந்த ஸ்டேஜ் அது. இங்க சண்டை போட்டா ரொம்ப நல்லது, சண்டைக்கு பிறகு வர சமாதானம் போல் இனிப்பான பதார்த்தம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நல்லா சண்டை போடுங்க, ஆனா பேசுறத நிறுத்திடாதீங்க. தொடர்பு இன்மை என்பதுதான் உறவுகளில் இருக்கிற ஆகப்பெரிய ஆபத்து. அப்போ என்ன நடக்கிறது என்றால், ஒரு கட்டம் வரையில் பிள்ளைகளை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பதே பிள்ளைகள் மூலமா தான், அவரை கேளுடா சாப்பிட வரா இல்லையான்னு கேட்டு சொல்லு. ஏம்மா நீயே கேளம்மா, கேட்டு சொல்லு, ஏப்பா சாப்பிட்ட வரியா? ஆமா ஆமா, இவ சமைச்சு வச்சதுக்கு நான் வந்து வேற சாப்பிடணுமாக்கும். இப்படி பிள்ளைகள் மூலமாவே டிஸ்கஷன் நடக்கும். திடீர்னு அந்த பையன் கிளம்பி படிக்கிறதுக்கு எங்கேயா போயிடுவான், இல்ல கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிடும் அந்த பொண்ணு. இப்போ 2 பேருக்கு நடுவில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது இல்ல, ரொம்ப பெருசா தெரியும் அது. அதில் வாழ்க்கையில் எல்லாரும் பிஸியாக இருக்கும், பல ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கு, ஆஃபீஸில் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கு, பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள், நிற்பதற்கு நேரம் இல்லை, அங்கே ஓடணும் இங்கே ஓடணும், அந்த பந்தோபஸ்து இது, இங்கே கலவரம் அங்கே, எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் வாழ்க்கையில் 2 விஷயங்களுக்கான நேரம் வேண்டும். ஒன்று, டேக் கேர் ஆஃப் யுவர் ஓன் ஹெல்த். சரிங்க, ஆண்கள் இருக்கீங்க, உங்க மனைவிக்கு என்ன சார் நல்ல கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, இது மட்டும் என்ன சார் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க? பட்டுப்பாடை வாங்கி கொடுத்துருப்பீங்க,
அதுக்கே பல பேர் தலையாட்ட மாட்டேன்றாங்க. என்னங்க இது அநியாயம்? நகை வசதி இருக்கிறவங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க, அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கடையில் பிரியாணி பிடிக்கும், கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருப்பீங்க. அந்த அம்மாவோடைய அம்மாவுக்கு 60வது பிறந்த நாள் வந்தது, ஏ உங்க அம்மாவுக்கு படம் வாங்கி கொடுன்னு காசு கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் கிஃப்ட் தானே? இதெல்லாம் விட பெரிய கிஃப்ட் ஒன்று நீங்க கொடுக்கணும். அது என்ன? நான் இப்ப சொல்றேன், உங்களினுடைய ஆரோக்கியம் தான் உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. பெண்களுக்கும் அதேதான். உங்கள் கணவர்களுக்கு நீங்க கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது, பிடிச்சது சமையல் பண்ணி போட்டிருப்பீங்க. அந்த ஆளு மாத்திரம் நான் கார குழம்பு வச்சா 2 நாள் வச்சு வச்சு தின்னும்னு சொல்லி வச்சிருப்பீங்க. இதெல்லாம் கிஃப்ட் தானே? ஏய் உங்க அப்பா பையன் வந்து எகிரி பேசினா அம்மா வந்து சொல்லும், ஏய் அவரை எதிர்த்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, வாய மூடு அப்படின்னு அந்த அம்மா சொன்னால் அதுவே ஒரு கிஃப்ட் அந்த கணவருக்கு. பையன் முன்னாடி அவருடைய மானத்தை மீட்டெடுத்த கிஃப்ட். இதெல்லாம் நல்ல கிஃப்ட் தான். இதை விட பெரிய கிஃப்ட் ஒன்று நீங்கள் அவருக்கு கொடுக்கணும். இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஓன் ஹெல்த். மனைவியினுடைய ஆரோக்கியத்தை விட கணவருக்கு பெரிய பரிசு எதுவுமே இல்லை என்பதை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன். ஒரு கட்டத்தில் அந்த கூட்டிலே இருக்கிற குஞ்சு பறவைகள் பறக்கும். அதுதான் வாழ்க்கையின் விதி, அதுதான் இயல்பு. நாடகத்தில் நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் போயிட்டே இருக்கும், திடீர்னு 2 கேரக்டர் கடைசி கேரக்டர் தான் நிற்கும். ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று கண்ணதாசன் எழுதினாரு. அப்படி ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு நிறைவு வரை பயணம் செய்கிற உறவு என்பது வாழ்க்கை துணை ஒன்றுதான். அதனால மற்றவர்கள் முன்னால குற்றம் சொல்லாதீங்க. தனியா கூப்பிட்டு நாயே போய் எல்லாம் திட்டம் தானே, அதை நீ மாதிரி திட்டிக்கலாம். மற்றவர்கள் முன்னால் குற்றம் சொல்லாதீர்கள். அவர்களுக்கு இல்லாத நிறைகள் கூட அவர்களிடம் இருப்பதாக சொல்லுங்கள். ஏனென்றால் நாம் சொல்லாவிட்டால் பாவம் யாருங்க சொல்ல போறாங்க? நம்பகமே வெளியுலகம் கொடுமையானதாக இருக்கிறது அல்லவா? வெளியுலகம் கொடுமையானது. அலுவலகங்களில் பல விதமான பிரச்சனைகள். வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தருக்கு ஒருவர் இப்படிதான், இதை அக்செப்ட் பண்ணிக்கோ. நிறை குறைகள் இருக்கும், அதை அப்படிதான், அவ்வளோதான் அவ கத்துவா என்ன செய்யறது, அப்படிதான் அவ என்று வாங்கி கொள்ளுகிற மனப்பான்மை வந்துவிட்டால் வாழ்க்கை என்ற நாடகத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் நண்பர்கள். நிறைவாக நான் இப்படி சொல்லுகின்றேன், கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று என்று கண்ணதாசன் எழுதினார். இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைக்கிற ஒரு விதி இருப்பதாக நான் நம்புகிறேன். நான் நம்புகிறேன் வாழ்க்கை என்பது எழுதப்பட்ட ஒரு விதியின்படி நாம் செய்கின்ற பயணம். இந்த பயணத்தின் நிறைவில் எனக்கு என்ன கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது, அது கடவுளினுடைய முடிவு. ஆனால் பயணம் செய்கிற பாதையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்வது முழுக்க முழுக்க என் கையில் இருக்கிறதே தவிர வேறு யார் கையிலும் இல்லை. நாம் செய்கிற பிரச்சனை என்னவென்றால் பயணத்தின் நிறைவில் என்ன கிடைக்கும்னு ஆன்னு ஓடிக்கிட்டு பாதையில் இருக்கிற அழகுகளை பார்க்கவே மறந்து விடுகின்றோம். எனவே பாதையில் இருக்கிற அழகுகளை பார்ப்போம். வாழ்க்கை என்ற நாடகத்தில் நாம் தோன்றுகிற காட்சிகளில் நாம் ஜெயிப்போம் என்ற தன்னம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நடத்துவோம். அன்றாடம் நம்மை மலரச் செய்கிற ஒரே ஒரு வழக்கமாக புத்தகத்தை படிப்போம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளை வைத்து விட்டு நான் விடைபெறுகின்றேன். நம்ம எல்லாரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும் போது ஸ்டாண்டர்டாக சில கேள்வியை கேட்போம். அது அது தமாஷா சொல்லுவாங்க, 2 பஞ்சாபிக்காரங்க மனை 2 பெண்கள் பஞ்சாபி பெண்கள் 2 பேர் பார்த்தாங்கன்னா உங்கள் வீட்டில் துணி துவச்சாச்சான்னு கேட்டுப்பாங்களாம். அதுதான் முதல் கேள்வியாக இருக்குமா, துணி துவச்சிட்டிங்களா வீட்டில்? நாம் பெரும்பாலும் என்ன கேட்போம், சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா, இதுதான் நம்ம கேள்வி. ஏன்னா நம்ம விருந்தோம்பல் பண்பு அப்படிப்பட்டது. சாப்பிட்டாச்சா, அம்மா எப்படி இருக்காங்க, வீட்டில் எல்லாரும் நலமா, பொங்கலுக்கு என்ன துணியெல்லாம் எப்படி எடுக்க, இந்த மாதிரி பல கேள்விகள் வச்சுருக்கோம். ஏய் பிஎஸ்1 பார்த்துட்டியா, வெந்து தணிந்தது காடு பார்த்தியா இல்லையா, சிப்பு எப்படி இருக்காருன்ற பல கேள்விகள் இருக்கிறது. இன்றிலிருந்து சேலத்து நண்பர்கள் ஒருவரை சந்திக்கிற போது என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்க என்ற கேள்வியை கேட்கிற ஒரு புது கலாச்சார வழக்கத்தை ஆரம்பிப்போம்.
ஏனென்றால் எந்த ஊரிலும் நான் கண்டிராதபடி 4 நாட்கள் புத்தக கண்காட்சியை எக்ஸ்டெண்ட் பண்ண வைத்திருக்கிற மகத்தான புத்தக கலாச்சாரம் இங்கே இருக்கிறது என்றால் சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, அல்ல கேட்கலாம். அதோடு கூடவே சேர்த்து என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறவர்களாக நம்மில் பல பேர் இருக்கிறோம். புத்தகமா? போன வாரம் ஏதோ ஒருத்த என்னவோ ஒன்று கொடுத்தான், இது ஒரு புத்தகமா? இது ஏதோ ஒருத்த என்னவோன்றது புத்தகமா? இல்லைப்பா, நான் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன், கஷ்டமா தான் இருக்கேன், இருந்தாலும் ஒரு மாதிரி படிச்சு ஒரு மாசத்துல முடிச்சிருவேன் என்று பதில் சொல்லுகின்ற ஒரு தலைமுறையை நாம் உருவாக்குவோம். ஒரே ஒரு காரணம் தான். இந்த மாதிரி ரொம்ப வந்து இது பேச கூப்பிட்டதுக்கு நம்ம எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய சிரமத்தை கொடுத்துட்டு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு காரணம் தான், உங்கள் பிள்ளைகள் செல்லை விட்டு புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்ம சொல்றோம்ல, என்னேற அதுலயே இருக்கியே, அல்ல என்னதான் இருக்கு அப்படி கேட்கிறோம்ல. அவர்கள் செல்லை விட்டு புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்றால் அப்பா அம்மாக்கள் படிப்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் புத்தகத்தை படிக்க ஆரம்பிப்பார்கள். தாயும் தகப்பனும் புத்தகத்தை படிக்காத வீடுகளில் ஒரு புத்தகத்தை கூட குழந்தைகள் தொட மாட்டார்கள். நண்பர்களே, நீங்க இங்க 100 புத்தகத்தை வாங்கிட்டு போலாம், அவங்க படிக்க மாட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் படிக்கிற வழக்கத்தை வைத்திருப்பதை பார்க்கிற குழந்தைகள் தான் புத்தகத்தை பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறார்கள். எனவே செல்லை விடு, புத்தகத்தை எடு என்பது உங்கள் பிள்ளைகளின் தாரக மந்திரமாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் படிக்க தொடங்குங்கள். புது புது உலகங்களின் புது புது ஜன்னல்களும் வாசல்களும் திறக்கட்டும். மேலும் மேலும் அறிவார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் எழுந்து நிற்க வேண்டும். புத்தக திருவிழாக்கள் அந்த தீபத்தை தூண்டுகின்ற, அந்த தீபத்தை ஏற்றுகின்ற ஏற்றிகளாக இருக்க வேண்டும் என்று கேட்டு